ஹாய் பேரல் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொன்னியின் செல்வன் படத்தை வந்து நம்ம பார்த்த போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு வந்து பெரிய ஒரு லூசட்டமாரன் அந்த பாண்டா அவங்க மாதிரிலாம் வந்து பெரிய ஒரு ரிவ்யூவர் கிடையாது. சாதாரண நம்ம வந்து எப்படி பொன்னியின் செல்வன் படம் பார்த்தோம் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஏற்கனவே கல்கி அவர்கள் எழுதின அந்த பொன்னியின் செல்வன் அந்த படிக்கிற புத்தகத்தை வந்து தழுவி தான் அந்த கதையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு வந்து பொன்னியின் செல்வன் படத்தை வந்து சென்னையில் படப்பையில் வந்து ஒரு தேட்டரில் வந்து பார்த்தேன். அந்த படம் வந்து எப்படி இருக்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? பொன்னியின் செல்வன் படம் அப்படிங்கிறது அப்படின்னா, நான் வந்து புக்கு படித்தது கிடையாது, பொன்னியின் செல்வன் புத்தகத்தை வந்து படித்தது கிடையாது. இந்த புத்தகத்தை படிக்காமையே வந்து மணிரத்னம் அவர்கள் சொன்ன அந்த திரைக்கதை, அதாவது அந்த விஷுவல் மூலியமாக காட்டின அந்த விஷயத்தை வச்சு பொன்னியின் செல்வன்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து பொன்னியின் செல்வன் வந்து இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து புக்கு படிக்கலையே எப்படி வந்து பொன்னியின் செல்வன் படம் இருக்க போகுது அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்க தேவை கிடையாது. ஏன்னா அந்த மணிரத்னம் அவர்கள் வந்து அந்த விஷுவல் அந்த டைரக்ஷன் மூலியமாகவே வந்து பொன்னியின் செல்வன் என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலிங்காக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அந்த கேரக்டர் யார் அப்படிங்கிறத வந்து அவங்களே வந்து சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களோட வெஞ்சன்ஸ் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட வெஞ்சன்ஸ் பார்வை, ரியாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து அவங்களோட உடல் பாவனைகளை வச்சே வந்து அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து மணிரத்னம் அவர்கள் அவ்வளோ சிறப்பாக வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். அந்தளவுக்கு வந்து படத்தில் வந்து டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஜெயம் ரவி ஆகட்டும், ஆதித்ய கரிகாலான ஜியாம் விக்ரம் அவங்க வந்து இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்து நந்தினி, ஐஸ்வர்யா ராய், குந்தவை, த்ரிஷா எல்லாமே வந்து அவங்க கேரக்டரில் வந்து பெஸ்ட்டாக வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் இருக்காங்க பாருங்கள், ஆதித்ய கரிகாலனவே வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு வந்து படத்தை வந்து கதையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவர் கொடுக்கப்பட்ட ரோல் அப்படிங்கிறது ஆதித்ய கரிகாலன். அவர் வந்து ரொம்பவும் வந்து ஒரு லவ் பண்ணுற கேரக்டர் அந்த நந்தினி அவர்கள். நான் கதையை வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாயில் பண்ணுறது நினைக்காதீங்க, அதனால் சொல்லணும். படத்தை வந்து பாருங்கள், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லணும். அந்த லவ் பண்ணுற கேரக்டர், அந்த கேரக்டரில் வந்து அந்த பொண்ணு வந்து எவ்வளோ லவ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அந்த கேரக்டரில் மூலமாக வந்து அந்த சீனில் வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு சீனுமே வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு குறையுமே கிடையாது. அந்த பாகுபலி அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னு வந்து சில பேர் ரிவ்யூ சொல்கிறவங்க, அதாவது வந்து பப்ளிக் ரிவ்யூலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களாம் வந்து சொல்கிறாங்க பாகுபலி அளவுக்கு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாகுபலி வேறு, இது வேறு அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த மொழியிலே அந்த மொழி வந்து பெருசாக பண்ணிட்டாங்க, இந்த மொழி வந்து பெருசாக பண்ணணும் அப்படிலாம் வந்து நினைக்காதீங்க. பாகுபலியில் வந்து என்ன வேணாலும் காட்டலாம், ஏன்னா அது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி. ஒரு சிலை வந்து விழுவோம், ஒருத்தாலாம் வந்து சிலையை பிடிச்சி இழுப்பார், அதெல்லாம் வந்து நீங்கள் நம்பலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி, எதுவுமே வந்து உண்மை கதாபாத்திரம் கிடையாது, எல்லாம் புனையப்பட்ட கதை. ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது வந்து உண்மையான நடந்த கதை. நம்ம ராஜாக்கள், ராஜராஜ சோழன், தஞ்சையை ஆண்டவங்க, தமிழ்நாட்டையே ஆண்டவங்க, உலகம் ஃபுல்லாகவே ஆண்டாங்க நம்ம ராஜராஜ சோழன். அந்த சோழ வம்சத்தை பற்றிய கதை தான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் வந்து படத்தை பாருங்கள். பாகுபலி அளவு வந்து மிஞ்சணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளோட வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக போய் பாருங்கள். ஏன்னா படத்தில் அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து இருக்குது. நீங்கள் வந்து புக்கு படிச்சுட்டு வந்து போனீங்க அப்படின்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டர்லாம் வந்து ஒவ்வொரு கேரக்டர் ஊரில் வந்தியத்தேவன், அருண்மொழிவர்மன், ஆதித்ய கரிகாலன் அவங்களாம் வந்து யார் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் புரியும். அப்படி இருக்கிற நீங்கள் வந்து புக்கு படிச்சுட்டோ இல்லை ஆடியோ புக்கை வந்து கேட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. புக்கு படிக்காமல் போனவங்களுக்கும் நல்லா புரியுது. ஓகேவா? கதை என்ன, அந்த கதை வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலிங்காக வந்து சொல்லியிருக்கிறாங்க. பார்ட் 2க்கும் வந்து லீடு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஏற்கனவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வந்து 9 மாதத்தில் திருப்பி வந்து ரிலீஸ் பண்ணப்படும். 9 மாதத்தில் ரிலீஸ் ஆகுது பார்ட் 2 2023 அப்படின்னு வந்து பொன்னியின் செல்வன் பாகம் 2 வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் சீனு, அது இல்லாமல் வந்து அதில் ஒரு ட்விஸ்ட்டு வேறு இருக்குது. ஐஸ்வர்யா ராயை பற்றியான ஒரு ட்விஸ்ட்டு, டபுள் ஆக்டிங் ஐஸ்வர்யா ராய் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. இந்த கதையை வந்து நீங்கள் வந்து பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னாலும், அந்த கதையை நீங்கள் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் அதில் வச்சுருக்கிற டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு வந்து ஓ அப்படி தான் இந்த கதை இப்படி வந்துருக்குதோ அப்படின்னு வந்து அப்போ தான் புரியும். உடனே புரிஞ்சுது அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் அடித்து உடனே தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்தளவு வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. திடீர்னு ஒரு ஞாபகம் வரணும், அதாவது ஓ அந்த இடத்துல வரதுக்கான காரணம் இதுதான் போல இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு தெளிவு வருது பாருங்கள். அதான் வந்து படத்தோட வெற்றி அப்படிங்கிறது தெரியுது. அந்த
படத்தில் இருக்கிற திரைக்கதையாகட்டும், அது மட்டும் இல்லாமல் வந்து ரவிவர்மன் அவர்கள் வந்து சொல்லணும் கன்ஃபார்மாக, ஏன்னா கேமரா ஒர்க்குங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து கொடுத்துருக்குறாரு. அந்த பூட்டு, அந்த செட்டு, அந்த ப்ராப்பர்ட்டியுமே, அந்த எல்லாமே வந்து அந்த சோழர் அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாங்க, சோழர் காலத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். கொண்டு போகிற இடத்துல வந்து அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சோழரோட கப்பல் படை எப்படி இருக்கும், யானைப்படைனா எப்படி இருக்கும், அந்த போர் முறை வந்து எப்படி இருக்கும், ஒரு கப்பல் வந்து எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்கும், ஒரு சோழர்களோட கப்பல் வந்து எப்படி அந்த புலியோட அந்த மோத்தோட அந்த கப்பல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலிங்காக வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் வந்து குறை அப்படிங்கிறது வந்து எதுவுமே கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து பொன்னியின் செல்வன் புக் படிக்காதவங்களுக்கோ இல்லை வந்து பாகுபலி அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு வரவங்களுக்கோ வேணால் வந்து படம் வந்து அந்தளவு வந்து ஒரு திருப்தி கொடுக்காம இருக்கலாம். நம்மளோட வரலாறு, நம்மளோட சோழர்களோட வரலாறு, நம்ம மன்னர்களோட வரலாறு, நம்ம தமிழர் வரலாறு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு வந்து படம் வந்து வேற லெவலில் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து போனீங்கன்னா படம் வேற லெவல் தான். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள், அவரோட மியூசிக் வந்து வேற லெவல். இந்த மாதிரி படத்துக்கு வந்து அனிருத் போட்டுக்கலாமோ, ஜி வி பிரகாஷ் குமார் வந்து படத்துக்கு இந்த மியூசிக் போட்டுக்கலாமோ, ஆயிரத்தில் ஒருவன் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்தது அந்த படத்துக்கு மியூசிக் வந்து இந்தளவு வந்து பேசிகிட்டு இருக்குது. பட் இதில் அவங்க வந்து மியூசிக் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம். அப்படிலாம் கிடையாது. ஏஆர் ரஹ்மான் தவிர வேறு யாராலையுமே வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மியூசிக் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அப்படி வந்து ஒரு மியூசிக், அதாவது அந்த மியூசிக், அதாவது பண்ணுற மியூசிக்கில் இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாரு. மியூசிக் வந்து வேறு லெவல், பிஜிஎம் வந்து வேறு லெவல். அந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுவாங்க, த்ரிஷாவும் ஐஸ்வர்யா ராயும், இந்தவையும் நந்தினியும் வந்து மீட் பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து ஹிஸ்டாரிக் மியூசிக் வந்து வச்சுருப்பார். பிஜிஎம் வேறு லெவலில் இருக்கும். அது இல்லாமல் வந்து சாங்ஸ்லாம் வந்து சூப்பர், அதாவது எங்கெங்கே சாங்ஸை வைக்கணும் அப்படின்னு வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஒவ்வொரு சாங்கும் வந்து வேறு லெவல். பொன்னி நதியோட அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். நம்ம கார்த்தி அவர்கள் வந்து சொல்லி ஆகணுங்க, ஏன்னா வந்து கார்த்தி இல்லைன்னா வந்து அந்த கதையோட விறுவிறுப்பும் அந்த கதையோட வந்து அடுத்தடுத்த போர்ஷனுக்கு வந்து போகிறதும் வந்து கார்த்திகனா வந்து நடந்திருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கார்த்தி அவர்கள் வந்து டெடிக்கேஷன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். காமெடி வந்து அந்த கார்த்தி அவர்கள் அவர்களால் தான் வந்து இவ்வளோ விறுவிறுப்பான விஷயங்கள்லையும் வந்து இடையில இடையில வந்து சிரிப்பு வரதுக்கான காரணம் கார்த்தி அவர்கள் தான். அவரோட காமெடி, அந்த வந்தியத்தேவன் கேரக்டரை வந்து அந்தளவு வந்து செமையாக வந்து பண்ணியிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். வந்தியத்தேவன்னா எப்படி இருப்பார், ஒரு ஜாலியான ஒரு பர்சன், அவர் வந்து மணிமுடிக்கு வந்து ஆசைப்படாத ஒரு இளவரசன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கேரக்டர் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்கிறாரு வந்து வந்தியத்தேவன் அவர்கள், கார்த்தி அவர்கள் வந்து வந்தியத்தேவன் அந்தளவு வந்து பண்ணியிருக்காரு. அவர் கூட இருக்கிற ஆழ்வார் கடியான் அவரும் வந்து வேற லெவலில் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் வந்து செமையான ஒரு கேரக்டர், ஜாலியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆழ்வார் கடியான். ரெண்டு பேருமே வந்து ஒரு ஜாலி, அந்த படத்தோட விறுவிறுப்பில் வந்து இடையில இடையில வந்து ஒரு நகைச்சுவை வந்து கொடுத்துருக்குறவங்க வந்து இந்த ரெண்டு பேரும் தான் வேற லெவலில் வந்து இருக்கிறாங்க. பார்ட் டூ தான் வந்து வேற லெவல். ஏன்னா வந்து பார்ட் ஒன் வந்து சரியில்லை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா பார்ட் ஒன் வெறும் இன்ட்ரொடக்ஷன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். இந்த போருக்கான காரணம் என்ன, என்னென்ன சதி நடக்குது, பழுவேட்டரர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, எதுக்காக வந்து இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துகிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்ட் ஒன்னோட அந்த பார்ட் ஒன் அதோட வந்து கதை. பார்ட் டூ தான் வந்து ஃபுல் கதையுமே வந்து இருக்குது. படத்தை வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் பாருங்கள். படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். எல்லா டெக்னீஷியனும் சிஜி எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. வந்து பார்த்தாலே இதோட கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தெரியல, ரியாலிட்டி வந்து அந்தளவு வந்து தெரியுது. ஓகேவா? எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே பாருங்கள். பொன்னியின் செல்வன் போய் தேட்டரில் பாருங்கள். அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு லெவல். அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். பிஜிஎம் அதை எல்லாமே கேட்டுட்டு படத்தை பாருங்கள். அதான் ஓகேவா? நீங்கள் வந்து இந்த டெலிகிராம் அது இதெல்லாம் படத்தை எழுதி பார்க்காதீங்க. நம்மளோட வரலாறுக்காக வந்து நீங்கள் படத்தை போய் பாருங்கள். ஓகேவா? அந்த மொழியில் வந்து செம்மையான படம் எடுத்துட்டாங்க, நம்ம வந்து செம்மையான படம் கொடுத்துருப்பாங்க. அந்தளவு வந்து ஒரு 1000 பேர் 10000 பேர் வந்து போர் பண்ணுற மாதிரிலாம் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு போர் எப்படி இருக்குமோ அதை தான் வந்து காட்டியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ராவாக வந்து எதுவுமே காட்டல. ஓகேவா? நம்ம வரலாறை வந்து அழகாக காமிச்சிருக்காங்க, போய் பாருங்கள். படம் வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி வந்து கொடுக்கும். ஓகேவா? போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கிறதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.